அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு யூனிட் 9. ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. யூனிட் 8 ப்ளஸ் யூனிட் 9லையும் பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி எக்ஸாமில் ஒரு அதிகமான வினாக்கள் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நிறைய கொஸ்டின் வந்து புது கொஸ்டினாக இருக்க போகுது, சரிங்களா? கொஸ்டின் எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் 2 தரத்தில் இருக்கும். ரொம்ப சின்சியராக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, சரிங்களா? டெஸ்ட்டை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு மனித வளர்ச்சி குறியீட்டில் எந்த மாவட்டம் முதலிடம் வகிக்கின்றது? ஆப்ஷன் கன்னியாகுமரி, சென்னை, விருதுநகர், காஞ்சிபுரம். ஸோ தமிழ்நாடு மனித வளர்ச்சி குறியீட்டில் எந்த மாவட்டம் முதலிடம் வகிக்கின்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளலார் எந்த ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கினார்? ஆப்ஷன் 1867, 1865, 1866, 1868. ஸோ அதில் எந்த வருஷத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கினார்? சரியான உடை ஆப்ஷன் ஏ, 1867. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் ஐயாவளி கலாச்சார முறை யாருடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பாருங்கள், ஐயாவளி அப்படிங்கிறது யாருடைய தொடர்புடையது? வைகுண்ட சுவாமிகள், ஆபிரகாம் பண்டிதர், ஈவே ராமசாமி, சூரிய நாராயண சாஸ்திரி. சரியான உடை ஆப்ஷன் ஏ, வைகுண்ட சுவாமிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியார் எந்த ஆண்டு காங்கிரஸில் இணைந்தார்? ஆப்ஷன் 1980, 1919, 1920, 1922. ஸோ எந்த வருஷம் காங்கிரஸில் இணையாது பெரியார்? சரியான உடை ஆப்ஷன் பி, 1919. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாவது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ முதல் சுயமரியாதை மாநாடு படிச்சிருப்பீங்க, செங்கல்பட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இரண்டாவது சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்துச்சு? ஆப்ஷன் செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர், சேலம். சரியான உடை ஆப்ஷன் பி, ஈரோடு. ஸோ இரண்டாவது சுயமரியாதை மாநாடு பார்த்தீங்கன்னா ஈரோடில் தான் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் ஜாதியை ஒளித்தொழிப்போம் என்ற நூலினை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கரோட அந்த ஜாதியை ஒளித்தொழிப்போம் அப்படிங்கிற நூலை தமிழில் மொழிபெயர்த்தது. ஆப்ஷன் திருவிக்கா, அறிஞர் அண்ணா, அயோத்திதாசர், தந்தை பெரியார். சரியான உடை ஆப்ஷன் டி, தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அத்வைதானந்த சபையை நிறுவியவர் யார்? அத்வைதானந்த சபையை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ராமலிங்கடிகள், இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாசர், முத்துலட்சுமி ரெட்டி. சரியான உடை ஆப்ஷன் சி, அயோத்திதாசர். ஸோ அத்வைதான சபை நிறுவனம் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் சிங்காரவேலர், இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாசர், தந்தை பெரியார். சரியான உடை ஆப்ஷன் பி, இரட்டைமலை சீனிவாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபையின் முதலாவது மாநாட்டை எங்கு நடத்தினார்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தகத்திலும் இருக்குது, ப்ளஸ் ஜிகேவிலும் இருக்குது. அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபையின் முதலாவது மாநாட்டை எங்கு நடத்தினார்? ஆப்ஷன் பாருங்கள், காஞ்சிபுரம், நாமக்கல், நீலகிரி, திருநெல்வேலி. சரியான உடை ஆப்ஷன் சி, நீலகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் தமிழிசை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? முதல் தமிழிசை மாநாடு ஆப்ஷன் 1942, 1943, 1947, 1944. முதல் தமிழிசை மாநாடு. சரியான உடை ஆப்ஷன் பி, 1943. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் ஆசிரியர்களுக்கு உரிய சமூக அங்கீகாரம் கிடைக்காததால் இலவு வாரம் என்ற போராட்டத்தை தொடங்கியவர் யார்? ஸோ ஆல்ரெடி பழைய தமிழ் புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நிறையடையும் தெருவில் கேட்கப்பட்ட ஒரு வினா அந்த கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், மூவலூர் ராமமிர்தம், அம்புஜத்தம்மாள், தர்மாம்பாள், அஞ்சலை அம்மாள். தமிழ் ஆசிரியர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் இலவு வாரம் அப்படிங்கிற போராட்டத்தை தொடங்கினது. சரியான உடை ஆப்ஷன் சி, தர்மாம்பாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுயமரியாதை இயக்கத்துடன் நீதி கட்சி இணைக்கப்பட்ட நிகழ்வானது எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் பாருங்கள், திருச்சி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தோட நீதி கட்சி இணைக்கப்பட்ட நிகழ்வு. சரியான உடை ஆப்ஷன் பி, சேலத்தில் தான் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தோட நீதி கட்சி வந்து இணைச்சாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய மகளிர் சங்கமானது 1917 அடையாற்றில் யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள், அன்னி பெசன்ட், மூவலூர் ராமாமிர்தம், அம்மையார். இந்திய மகளிர் சங்கம் 1917 அடையாறில் யார் தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியானுடைய ஆப்ஷன் சி, அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை எந்த ஆண்டு கூட்டினார்? ஸோ மூவலூர் ராமவர்தமையார் மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை எந்த வருஷம் கூட்டினார்? ஆப்ஷன் 1920, 1923, 1925, 1928. சரியான உடை
ஆப்ஷன் சி 1925. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை நீர்ப்பாசன சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சென்னை நீர்ப்பாசன சட்டம் ஆப்ஷன் 1923, 1925, 1928, 1929. சரியான உடை ஆப்ஷன் ஏ 1923. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் சின்னமாக எந்த கோவில் கோபுரம் அடையாளமாக உள்ளது? ஸோ பேசிக் கொஸ்டினை எல்லாரும் என்ன ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோவில் கோபுரம், மதுரை கோவில் கோபுரம், ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம், காசி விஸ்வநாதர் கோவில் கோபுரம். தமிழக அரசின் சின்னமாக எந்த கோவில் கோபுரம்? சரியான உடை ஆப்ஷன் ஏ ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் தான் வந்து தமிழக அரசோட சின்னம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் காவல்துறை ஆணையத்தை உருவாக்கிய முதல் மாநிலம்? இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா காவல்துறை ஆணையத்தை கிரியேட் பண்ண முதல் மாநிலம் ஆப்ஷன் பாருங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம். சரியான உடை ஸோ நம்மளோட தமிழ்நாடு தான் இந்தியாவில் காவல்துறை ஆணையத்தை உருவாக்கிக்க முதல் மாநிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 8வது உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் 1968, 1970, 1981, 1995. சரியான உடை ஆப்ஷன் டி 1995. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதன் முதலில் பெண்கள் காவல் நிலையம் திறக்கப்பட்ட இந்திய மாநிலம் எது? முதன் முதல்ல பெண்கள் காவல் நிலையம் ஆப்ஷன் கேரளா, தமிழ்நாடு, ஹரியானா, டெல்லி. சரியான உடை ஆப்ஷன் பி, இதுவும் நம்ம தமிழ்நாடு தான். சரிங்களா, காவல் ஆணையத்தை திறந்ததும் தமிழ்நாடு தான், முதல் பெண்கள் காவல் நிலையத்தை திறந்ததும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அம்மையார் உதவி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அம்மையார் உதவி திட்டத்தோட முக்கிய நோக்கம் ஆப்ஷன் விதவை மறுமணம், ஜாதிகளுக்கு இடையேயான திருமணம், குழந்தை திருமணத்தை ஒழித்தல், மேற்கண்ட அனைத்தும். ஸோ அதில் சரியான நடை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விதவை திருமணம். ஸோ டாக்டர் எஸ் தர்மாமல் அம்மையரோட உதவி திட்டம் பார்த்தீங்கன்னா விதவை திருமணம், சாரி விதவை மறுமணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் உழவர் சந்தை எங்கே கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, தருமபுரி. சரியான உடை ஆப்ஷன் பி மதுரை, முதல் உழவர் சந்தை பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு, தாய் திட்டம் கீழ்கண்டவற்றில் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பாருங்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம குடியிருப்புகள், அனாதை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, உயிர் பன்முகத்தன்மையை பாதுகாத்தல். ஸோ இதெல்லாம் தாய் திட்டம் எதோட தொடர்புடையது ஆப்ஷன் சரியான உடை ஆப்ஷன் பி கிராம குடியிருப்புகளோட தான் தொடர்புடையது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு, பின்வரும் எந்த மாநிலத்தில் முதலில் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்ற திட்டம் தொடங்கப்பட்டது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஹரியானா, அசாம், பீகார், உத்தரப்பிரதேசம். எந்த மாநிலத்தில் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படிங்கிற திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியானுடைய ஆப்ஷன் ஏ ஹரியானா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வரதட்சணை தடைச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஸோ ஒரு கோல்டன் கொஸ்டின் சொல்லலாம், நிறைய டைம் தெரியல கேட்டிருக்காங்க. ஸோ வரதட்சணை தடைச்சட்டம் சரியானுடைய ஆப்ஷன் ஏ 1961. நெக்ஸ்ட் கொஸ்டின், விவேகானந்தர் பாறை நினைவகம் அமைக்கப்பட்ட போது தமிழக முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் அண்ணாதுரை, காமராஜர், பக்தவாச்சலம், கருணாநிதி. சரியான உடை ஆப்ஷன் சி பக்தவாச்சலம், விவேகானந்தர் பாறை நினைவகம் வந்து அமைக்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் இருந்து பக்தவாச்சலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி டேஸ், தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா, எடப்பாடி, திருப்பரங்குன்றம், ஸ்ரீபெரும்புதூர், சோழிங்கநல்லூர். சரியான உடை ஆப்ஷன் டி சோழிங்கநல்லூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் பொருளாதார சக்தி டேஸ் ஆகும். ஸோ இந்தியாவோட பொருளாதார சக்தி ஆப்ஷன் பாருங்கள், எந்த மாநிலம்? தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், இந்தியாவோட பொருளாதார சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தான். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் பின்வரும் எந்த திட்டத்தில் முதலீடு செய்ததால் 1990களிலிருந்து வறுமை குறைவு ஏற்பட்டது? ஸோ தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தில் முதலீடு பண்ணதுனால 1990க்கு அப்புறம் வறுமை வந்து குறைஞ்சி வந்து காணப்பட்டுச்சு? ஆப்ஷன் பாருங்கள், மதிய உணவு திட்டம், பசுமை புரட்சி, திட்டக்குழு, குடிசை மாற்று வாரியம். சரியான உடை ஆப்ஷன் ஏ மதிய உணவு திட்டத்தில் வந்து முதலீடு பண்ணதுனால தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் மனித வளர்ச்சி அறிக்கையின்படி வருமான வளர்ச்சியில் தமிழகத்தின் தரவரிசை என்ன? ஆப்ஷன் 5வது, 2வது, 3வது, 4வது. சரியான உடை ஆப்ஷன் ஏ 5வது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
தமிழ்நாட்டில் கீழ்கண்டவற்றுள் எந்த பிரிவினரே அதிக எண்ணிக்கையிலான நிலங்களை வைத்துள்ளனர்? ஸோ தமிழ்நாட்டில் கீழ்கண்ட எந்த பிரிவினர் பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான நிலங்களை வந்து வச்சுருக்காங்க? ஆப்ஷன் பாருங்கள், விளிம்பு நில உடைமையாளர்கள், சிறிய நில உடைமையாளர்கள், நடுத்தர நில உடைமையாளர்கள், பெரிய நில உடைமையாளர்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ, விளிம்பு நில உடைமையாளர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் என்ன? ஆப்ஷன் 68, 40, 30, 22. 2011 கணக்கின்படி தமிழ்நாட்டோட குழந்தை இறப்பு விகிதம் சரியான உடை ஆப்ஷன் டி, 22%. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டின் கீழ்கண்ட எந்த மாவட்டம் கடைநிலையில் உள்ளது? ஸோ நல்லா பாருங்கள், பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டோட கீழ்கண்ட எந்த மாவட்டம் கடைநிலையில் இருக்குது? ஆப்ஷன் விருதுநகர், அரியலூர், நீலகிரி, பெரம்பலூர். சரியான உடை ஆப்ஷன் பி, அரியலூர். பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டோட அரியலூர் மாவட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைநிலையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, மனித வளர்ச்சி குறியீட்டின் குறிகாட்டிகள் எவை? ஸோ மனித வளர்ச்சி குறியீட்டோட குறிகாட்டிகள் ஆப்ஷன் வாழ்க்கை தரம், ஆரோக்கியம், கல்வி, மேற்கண்ட அனைத்தும். சரியான உடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்டுள்ளது? ஸோ தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டோட எந்த மாவட்டம் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்டிருக்கு? ஆப்ஷன் கன்னியாகுமரி, தேனி, பெரம்பலூர், விழுப்புரம். சரியான உடை ஆப்ஷன் ஏ, கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் புதுவாழ்வு திட்டத்துடன் தொடர்பில்லாத அமைப்பு எது? தமிழ்நாட்டோட புதுவாழ்வு திட்டத்தோட தொடர்பில்லாத அமைப்பு ஆப்ஷன் உலக வங்கி, ஊரக வளர்ச்சி அமைச்சகம், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். ஸோ எந்த அமைப்பு வந்து தொடர்பில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். மேலே இருக்கக்கூடிய உலக வங்கி, ஊரக வளர்ச்சி அமைச்சகம், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு மூணும் பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, 2011 இந்திய தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் தமிழகத்தின் தரவரிசை. ஸோ தமிழகத்தோட தரவரிசை இந்திய தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் 3வது, 5வது, 4வது, 6வது. சரியான இடை ஆப்ஷன் சி, 4வது இடம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின், இந்த கொஷின் 2 டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறோம் சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமான கொஷின், ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றை எந்த துறையானது தொழில்துறையின் பெரும் அளவிலான வேலைவாய்ப்பினை வழங்குகிறது? கீழ்கண்டவற்றில் எந்த துறை தொழில்துறையின் பெரும் அளவிலான வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய துறை? ஆப்ஷன் பாருங்கள், தோல் பதனிடுதல், கட்டுமானம், மின்சாரம், கனிமங்கள். சரியான உடை ஆப்ஷன் பி, கட்டுமானம். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதுவாழ்வு திட்டமானது தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் புதுவாழ்வு திட்டம் சரிங்களா? ஸோ எந்த வருஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான உடை ஆப்ஷன் ஏ, 2006. புதுவாழ்வு திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது 2006. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தமானது 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவதை அடிப்படை உரிமையாக்குகின்றது? ஸோ அது எந்த சட்டத்திருத்தம்? ஸோ சரியான உடை ஆப்ஷன் ஏ, 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம். கீழ்கண்டத்தில் எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 6 முதல் 14 வயது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் ஒன், தமிழ்நாட்டில் செயல்வழி கற்றல் முறையானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ தமிழ்நாட்டில் செயல்வழி கற்றல் முறை அப்படிங்கிறது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? சரியான விடை ஆப்ஷன் சி, 2003. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 9 ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், நிறைய கொஷின் பார்த்துருப்போம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் நீங்கள் வந்து இதில் எத்தனை கொஷின் வந்து சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? அவங்களும் வந்து டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணட்டும் சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.